வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டாலினால் ஒருபோதும் முதல்வராக முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அவர் என்ன கருணாநிதியா என்று தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். 2011 திமுக என்ற மாபெரும் கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்டது. இதில் கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் 2016 வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் உள்ள மக்கள் நல கூட்டணியில் இணைந்து தேமுதிக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் திமுகவோ 89 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடம், காவிரிக்கான அனைத்து கட்சி கூட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு விஜயகாந்த் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கருணாநிதி கூட்டியிருந்தால் நான் முதலாளாக பங்கேற்றிருப்பேன். ஆனால் திமுக சார்பில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டங்களும் முக ஸ்டாலினை மையப்படுத்தி இருந்தது. அதுபோன்ற கூட்டங்களில் நானும் பங்கேற்று ஸ்டாலினின் துதிப்பாட வேண்டுமா? அதற்கு ஸ்டாலின் என்ன கருணாநிதியா? 2016 நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணி இடம்பெற்று குறைந்தது 60 தொகுதியில் வேண்டுமென நாங்கள் விரும்பினோம். ஆனால் திமுகவோ 40 தொகுதியில் தர தயாராக இருந்தது. அதிகார பகிர்வு என்ற நிபந்தனைக்கு ஸ்டாலின் ஒப்புக்கொள்ளவில்லை. அது நடந்திருந்தால் நானும் அவரும் அமைச்சர்களாக இருந்திருப்போம். இனி ஸ்டாலின் ஒருபோதும் முதல்வராக முடியாது. தமிழகத்தில் பாஜக காலூன்ற வாய்ப்பே இல்லை என்றும் விஜயகாந்த் கூறியுள்ளார். 2016 ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் டெபாசிட் கூட வாங்காத தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் ஸ்டாலினை கிண்டல் செய்வது திமுகவினரிடையே நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.